தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் 1,05,00,000 ரூபாய் மதிப்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு மாநில நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி விற்பனை தள்ளுவண்டிகளை வழங்கினார். ஈரோடு மாநகராட்சி வளாகத்தில் ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பூ, காய்கறி, பழங்கள் மற்றும் உணவு வகைகளை விற்பனை செய்யும் 77 பேருக்கு வண்டிகளை வழங்கினார். 3 கட்டங்களாக இதுவரை 127 பயனாளிகளுக்கு விற்பனை வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட மகளிர் திட்ட அலுவலகத்தில் நிறைவடைந்தது. நாடு முழுவதும் மத்திய அரசின் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம், ஊரக வாழ்வாதார தேசிய இயக்கம் மற்றும் மாநில அரசின் மகளிர் திட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு அலகு ஆகியவற்றின் சார்பில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அடுத்த மாதம் 23 தேதி வரை நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 322 கிராம ஊராட்சிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நூற்பாலை ஒன்றில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. பழனியை அடுத்துள்ள சாமிநாதபுரம் பகுதியில் உள்ள நூற்பாலையில் கொதிகலன் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டதாக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து 4 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் 27 ஆண்டுகள் பழமையான புகைப்போக்கி 11 வினாடிகளில் பாதுகாப்புடன் கீழே விழ வைக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறையில் இந்த புகைப்போக்கி தரையில் விழ வைத்து அழிக்கப்பட்டது. 110 மீட்டர் உயரம் கொண்ட 5 புகைப்போக்கிகள் நவீன முறையில் அழிக்கப்பட்டதாக டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் துணைத் தலைவர் அவ்னிஷ் குப்தா தெரிவித்தாா்.